Hi friends, welcome to GTrendz Tamil Footwear Review. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ. நம்ம ஆன்லைன்ல ஃபுட்வேர் பர்ச்சேஸ் பண்றதுல இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியரிஃபை பண்ணும். எப்படி அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோல ஒரு சில ப்ராடக்ட் இது பெஸ்டா இருக்கும் இந்த ஆஃபர்ல சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி நான் சூஸ் பண்ணேன், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றப்ப பார்க்க வேண்டியது, எனக்கு ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய ஆஃபர் உண்மையாலுமே ஆஃபரா இல்ல எனக்கு வச்சிருக்க வலையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வெப் பேஜ் வந்து இதுதான். ஸோ இங்கே எங்கெங்கே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அப் டு 60%, 50%, 40%. ஸோ இந்த மாதிரி இங்கே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இங்கே நைக் அண்ட் ஸ்கெச்சஸோட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே அடிடாஸ், ஏசிஸ், பூமா இந்த ஷூஸோட ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அந்த ஷூஸ் பேஸ் பண்ணி அங்கே மேலே மட்டும்தான் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கிளிக் பண்ணி இப்போ உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்து ஒரு மெதுவே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப ஆஃபர்ஸ், 69% ஆஃபர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் சேல் பண்ணுறாங்க. அடிடாஸோடது 799 MRP, 245 வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்டோட பேஜ் வந்து லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து 3.5 ரேட்டிங் இருக்குது. இதை மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டாம் நல்ல ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறத. இன்னும் கொஞ்சம் கீழே வருவோமே பார்த்தீங்கன்னா, இல்லை எல்லா விதமான சைஸுமே உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. 6 to 11 சைஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இதில் வந்து சோலோட குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஒரு ப்ராடக்டோட டிசைனுக்காக மட்டுமே ஹைலி ரேட்டட் இருக்க ஒரு ப்ராடக்ட் இது. பட் அதுவே 3.5 தான். லுக் அண்ட் லைட் வெயிட்டுக்கு மட்டுமே 5 ஸ்டார் கொடுத்தாலுமே அதுக்கு சேர்ந்து 3.5 தான் ரேட்டிங் வந்திருக்கு. மெட்டீரியலோட குவாலிட்டியாக இருக்கட்டும், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கட்டும், இல்லை சோல் குவாலிட்டியாக இருக்கட்டும், வாங்கி யூஸ் பண்ணவங்க இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களே, அப்போ எனக்கு இது வாங்கி யூஸ் பண்ணலாம், எனக்கு லுக் வந்து பிடிச்சிருக்கு, அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னம்னா, இதுக்கு அடுத்த லெவல் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம இந்த செல்லரை பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து சர்டிஃபைட் செல்லராக இந்த அடிடாஸ் சேல் பண்ணுறக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இவங்களோட ரேட்டிங்ஸ் பார்த்தாவே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி அடிடாஸ் ப்ராடக்ட், பிராண்டட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாப்க்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அது எந்த மாதிரி ஒரு என்ன அந்த பிராண்டோட நேமு, அந்த ஆர்டிக்கல் நம்பர் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட் பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரிண்டிங்குமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ இதில் ஒரிஜினாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாப்ஸோட உள் பக்கம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஆர்டிக்கல் நம்பர் எல்லாமே. பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த செல்லரோட ரேட்டிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா, சர்வீஸ்க்கு மட்டுமே 5.0 ரேட்டிங் வச்சுருக்காங்களே தவிர, இவங்க சேல் பண்ணுற ஓவரால் ப்ராடக்டோட குவாலிட்டி, லாஸ்ட் 1 மந்த்தில் இவங்க சேல் பண்ண மொத்த ப்ராடக்டோட ப்ராடக்ட்டுக்கு இவங்க வாங்கின ரேட்டிங் வந்து வெறும் 2.6. ஸோ இவங்க வந்து மேபி ஒரு ஃபேக்கான செல்லராக இருக்கலாம், இல்லை ஆத்தென்டிகேட் ப்ராடக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்களாக இருக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, திஸ் இஸ் அ ஜென்யூன் ப்ராடக்ட் ஆஃப் அடிடாஸ் இந்தியா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். பட் இதில் பிரிண்ட் ஆகாதது ப்ராடக்ட் மேலே ஒரு டவுட் வருது. அதே மாதிரி செல்லரோட ரேட்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குறது அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் 245 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அதுவும் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமான ஆஃபரில் இருக்க ப்ராடக்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திங். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆஃபர்ஸை நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் கேட்டகரி. இப்போ இந்த பூமா ஷூ இருக்குது. இந்த பூமா ஷூவில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒரு கலரில், இன்னொரு கலர்லேயும் இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இதில் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து சேலாகி முடிஞ்சிருக்கும், இதுக்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இதில் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க, மாடல் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்படி இருக்க டம்ப் ஸ்டாக்கை, விற்காத டம்ப் ஸ்டாக்கை ஆஃபரில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு சைஸ் 2 சைஸ் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கும். ஸோ இது வாங்குறப்பையும் அந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து ரொம்ப பழசாக இருக்கலாம், அது நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லேயே பிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 3 to 4 மந்த்ஸில் அது பிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ரிட்டனும் கொடுக்க முடியாது, அதுலேயும் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஷூஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் பண்ணுறதும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கஷ்டம்.
ஸோ நிறையா நீங்கள் பார்க்கலாம். நிறையா ப்ராடக்ட் இந்த மாதிரி, இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 8-10 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 7-9 தான் இருக்குது, 6-9 இருக்குது, 10-11 சைஸஸ் வந்து இதில் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 7-10 தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து வேலிடாக செக் பண்ணி வாங்கலாம். இந்த ஓகே, இந்த ப்ராடக்ட் இது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட், இதுவும் அடிடாஸோட நேமில் தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 66% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் ஸோ இது இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிற டவுட்டை கொடுக்குற மாதிரி தான் இதில் பிரிண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆத்தென்டிக்கேட்டாக இருக்குமான்னு தெரியல. அதோடய ஸ்டாப்ஸில் வந்து நம்மளால் உள்ளே கொடுத்துருக்க அந்த பிரிண்டிங்ஸ் எதுவுமே வந்து ஃபைன் பண்ண முடியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது இங்கேயே ஓரளவுக்கு தெரியும், வெளியே லைட்டாக ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச்சிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க, இல்லை பிரிண்ட் பண்ணியிருந்தாலுமே லைட்டாக அந்த இடத்துல நமக்கு தெரியும். பட் அது எதுவுமே இங்கே நம்மளால் பார்க்க முடியல. தென் அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட ரேட்டிங் ஹையஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே தவிர, வேல்யூ ஃபார் மணி, கம்ஃபர்டபுள், கலர் லுக் எதுக்குமே இது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஆஸ் யூஸ்வல் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த செல்லர், இந்த செல்லரோட நேம் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா இவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியும் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி இருக்கக்கூடிய செல்லர்கிட்ட இருந்து அவங்க எவ்வளோ தான் ஆஃபர் கொடுத்தாலுமே, 90% ஆஃபர் கொடுத்தாலும் அந்த ப்ராடக்டை வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈவன் 100 ரூபா செலவு பண்ணாலுமே அது வேஸ்ட்டாக போகிறக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி ஓகே, அப்போ நேற்று நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் ரேட்டிங் எப்படி இருக்குங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று இந்த கேலக்ஸி ஜெல் கேலக்ஸி 8 ரன்னிங் ஷூன்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரேட்டிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பிகாஸ் அதை வாங்கினவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து 2000 பேர் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து ஒரு 3.5 கொடுத்துருக்காங்க, 3.7 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடையாது. கம்மியான பர்சன் வாங்கியிருந்துமே வாங்கின எல்லாத்துக்குமே அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் லுக்கு அந்த ஃபீல் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே பெட்டரான ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியான ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருந்தாலுமே ஹையஸ்ட் ரேட்டிங்காக வாங்கியிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏசிஸ் அப்படிங்கிற ப்ராண்டோட குவாலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் நம்புற மாதிரியும் ரிலேபிளாகவும் இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அவங்க மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த செல்லரோட ரேட்டிங்ஸ் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டிக்கு மட்டுமே 4.2 ரேட்டிங்ஸ் வந்து லாஸ்ட் அவங்க ஆரம்பித்ததுலேருந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ் குவாலிட்டி வந்து 5.5 வச்சுருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே ஓரளவுக்கு ஒரு ரிலையபிளான ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு செல்லராக இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் இந்த பர்டிகுலர் செல்லர்கிட்டேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஈவன் இதுக்கு 45% ஆஃபர் கொடுத்தாலுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகாது. மேக்ஸிமம் ஷூஸ் நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல செல்லர்கிட்டேருந்து வாங்குறது அந்த ப்ராடக்டோட லைஃப் டைமை நமக்கு அஷ்யூர் பண்ணி கொடுக்கும். தென் இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குமே 48% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இந்த ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே அவங்களோட அந்த ப்ராடக்டோட நேம் அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க சைட் ஸ்டாப்ஸில். ஸோ இதில் அந்த சைடில் ஸ்டாப்க்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் பிரிண்டிங் தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செல்லரை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறப்ப இவங்களும் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி எபோவ் வந்து 4.4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி சர்வீசஸில் 5 ஸ்டார் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் மேக்ஸிமம் அது ஆத்தென்டிகேட்டட் ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபரில் கொடுக்குறப்ப நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் வந்து பெரிய அளவில் இஷ்யூஸ் நமக்கு வராது. ஓகே, நேற்று வந்து இந்த பர்டிகுலர் உட்லேண்ட் மாடலை நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இது அவ்வளோ சீக்கிரம் ஆஃபரில் வராது, ஃபஸ்ட் டைம் நமக்கு ரொம்ப ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஓல்டு மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். பட் இருந்தாலுமே உட்லேண்ட் அப்படிங்கிறப்ப அதோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதை இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் நல்லா லைஃப் தரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.1 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ரேட்டிங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண ரேட்டிங்ஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து நம்ம இந்த செல்லரோட ரேட்டிங் கிளிக் பண்ணி பார்த்தாலும் கூட இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டிங். ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் 3.4 ஸ்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனாக இது கொஞ்சம் ஓல்டு மேனுஃபேக்சரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, சர்வீஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரேட்டிங் வந்து 4.2 ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இது உட்லேண்ட் அப்படிங்கிற பிராண்டை நம்பி நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ராடக்ட் ஜென்யூனாக தான் இருக்கும் இந்த மாதிரி செல்லர்ஸ் கிட்ட. இவங்க வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இங்கே இந்த ஸ்டாப் கூட வந்து பிரிண்டிங் தெரியும் உங்களுக்கு, இந்த ப்ராடக்டோட ஒரிஜினாலிட்டிக்கான
கோடிங் கோட்ஸ் எல்லாமே உள்ளே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதில் ஆர்டிக் நம்பர் வந்து இங்கே மாதிரி பின்னாடி ப்ரிண்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி பாக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பரும் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய நம்பரும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் ப்ராடக்டை ஒரு சில செல்லர்ஸ் மட்டும்தான் ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வாங்கின ப்ராடக்ட் உண்மையுமே ஆஃபரில் கிடைச்ச ப்ராடக்டாக அமையுமே தவிர நிறைய ஆஃபர் இருக்குது. நிறையா ஒரு 60% 70% ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது நமக்கு லாஸாக தான் அமையுமே தவிர ஒரு நல்ல விதமான ப்ராஃபிட்டபிளாக நமக்கு அமையறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே கைஸ், இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃபர் சேல் இல்லை அமேசானோட ஆஃபர் சேலில் நான் வாங்குங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷூஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதில் அதிகமாக ப்ராப்ளம் வராது. அதுவும் நான் சொன்ன மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி சரியான ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டையும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த ஆஃபர் பீரியடில் நீங்கள் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் அண்ட் சாண்டில்ஸாக வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபரில் வாங்குறப்ப தான் அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளிப்ஃப்ளாப் சாண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஷூ நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கலாம். அதுவும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு செல்லர் வேலிடான செல்லராக கரெக்டான ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டும் வாங்கலாம். தென் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ப்ராடக்ட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேலில் 80 ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. புதுசாக எந்த ஆஃபருமே கொடுக்கல. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் லிமிட்டடாக ஒரு 120 ப்ராடக்ட்டில் 10 ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் லிமிட்டடாக லிமிட்டட் டைம் பீரியட் ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட் மேட்ச் ஆகுது, எனக்கு ஓரளவுக்கு இந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எனக்கு இதுதான் வேணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஜிடிரெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிற அது கரெக்டாக இருக்குமான்னு அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த ப்ராடக்டை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். என்ன கைஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எது உண்மையான ஆஃபர் அப்படிங்கிறத தெரிஞ்சு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணட்டும். தேங்க்யூ.